ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாசிக் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறக்க முடியாது நம்ம சேனல் இது வரைக்கும் நாசிக் கிச்சன் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சுங்க இப்போ வந்து தமிழ் சேர்த்து நாசிக் தமிழ் கிச்சன் அப்படின்னு வந்து சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியட்டுமே அப்படிங்கிறக்க தான் சொல்கிறேன் நாசிக் தமிழ் கிச்சன் அப்படின்னு வந்து பேர் மாற்றிருக்கிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரக்கோலி சூப் தாங்க ரெடி பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா வகையான சத்துமே வந்து இந்த ப்ரக்கோலியில் இருக்குது இது வந்து எல்லா பக்கம் வந்து எப்போ எல்லா காய்கறி மாதிரியும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த காயில் வந்து எல்லா வகையான சத்துமே இருக்குது இந்த மாதிரி குட்டி சைஸ் புரோக்கோலி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் இதுவே ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இது இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் ஏகேசி அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஸோ வந்து உங்களுக்கு எல்லா வகையான சத்துமே இந்த ஒரு காயிலையே இருக்குது கிடச்சா வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து சூப்பாக தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் சேலடாக பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வந்து பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம் எப்படி பண்ணாலுமே வந்து இதில் வந்து சத்து நிறைய இருக்குது இப்போ வந்து இது காலிஃப்ளவர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு காலிஃப்ளவர் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து தண்ணி சூடாக இருந்தால் போதும் அதில் போட்டுட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் நமக்கு வந்து வேகணும்னு வந்து அவசியம் கிடையாது அதனால் வந்துட்டு இது இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் வந்து ட்ரை பண்ணலாம் இதில் வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கொழுப்பு வந்து சுத்தமாக கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இந்த காய் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா இதில் எல்லா சத்துமே இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் குழந்தைங்க வளர்கிறதுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு நிறைய சத்து தேவைப்படும் நீங்கள் இந்த காய் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புரொக்கோலி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இது வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப மசிஞ்சு வெந்து வரணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வந்து நீங்கள் கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆனாலே போதுமானது மேக்சிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது கூடயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிரிஞ்சி இலை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து வாசனையாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு டயட்டுக்கெலாம் நீங்கள் வந்து எந்த சூப் ட்ரை பண்ணுறீங்கனாலுமே அது கூடயே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற கொழுப்புலாம் வந்து உங்களுக்கு இருக்காது நீக்கி கொடுத்துரும் அதுக்கான பிரிஞ்சி இலை மற்ற காய்கறியில் சேர்க்கலாம் இதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் கூட கிடையாது நான் வாசனைக்காண்டி சேர்த்துக்கிறேன் அதுக்கூடே காரத்துக்கு ஒரு வர மிளகா மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மிளகாய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் மிளகுத்தூள் சேர்ப்போம் இல்லையா அதனால் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்க்கலாம் இல்லைனா மிளகுத்தூளாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வெந்துட்டு இறக்கிட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து அப்படியே வேக வச்சு கூட நீங்கள் சூப் மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம் இதை வந்து நான் நல்லா நல்லா ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆற விட்டுருங்க நமக்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது நல்லா அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பல் பூண்டு வந்து ஒளிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா நான் ரக்கோலி வேக வச்ச பாத்திரத்தையே வச்சு அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்க விருப்பம் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பட்டர் சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஆயிலே சுத்தமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து பூண்டு வந்து சேர்த்து இதை நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர மாதிரி நல்லா வந்து வணக்கிக்கோங்க அடுப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது லைட்டாக கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது வந்து அது வந்து இன்னுமே இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டைம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இது ஏற்கனவே நம்ம வேகம் வச்சு தான் வந்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் பால் எப்போவுமே எந்த ஒரு ரெசிப்பியில் சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க அப்போ தான் அதோட சத்து வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ வந்து இது ஒரு வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக பாதாம் இருக்குது இல்லைங்களா அதை கூட ஊற வச்சு அதை பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து தேங்காய் பால் தான் வந்து போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் நான் காட்டின புரொக்கோலிக்கு வந்து வந்து இந்த சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சத்துமே இதில் வந்து நிறைய இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்